السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அறிஞர் பெருமக்களே, இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே உயிர் பிரியும் முன் என்ற ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் இந்த தலைப்பை படித்தவுடனேயே ஒரு விஷயம் நினைவுக்கு வந்திருக்கும். இதை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு தலையங்கம் தானே, திரும்ப திரும்ப இதைத்தான் பேசுகிறாங்க அப்படி என்று பலர் பேசுவது. என்னிடத்திலே இந்த நிகழ்ச்சிக்குரிய பொறுப்புதாரி சகோதரர் சுல்தான் அவர்கள், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் பேசுங்க, என்ன தலைப்பு பேசலாம்னு என்னகிட்டே கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த தலைப்பு போடுங்க, மரணத்தை பற்றி ஒரு தலைப்பு போடுங்க இன்றைக்கி அப்படின்னு சொன்னேன். நானாகவே வாங்கி கொண்ட தலைப்பு தான் இது. போன வாரம் அல்லது அதுக்கு முந்தைய வாரம் நடந்த அந்த நிகழ்ச்சியில் கூட இது சம்பந்தப்பட்ட மர்மையின் தேட்டம் அதிகமாகிடுங்கிற தலைப்பில் நான் பேசினேன். கிட்டத்தட்ட போன வாரம் நடந்த என்னுடைய எல்லா கிளாஸுகளையும் இந்த தலைப்பில் தான் நான் பேசினேன். ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தலையங்கம், ஒரு ஹதீஸ், அதை மையமாக வைத்து தான் பேசினேன். அக்தரு திக்ரா ஹாதிமில் லத்தாத், இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். அக்ஸிரு, அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸை மையமாக வைத்து இதை பேசினேன். அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் விதம் பேசுவதா, ஒவ்வொரு முறையும் விதத்தம் பேசுவதா என்றால், சென்ற வாரம் அதுக்கு முந்தைய வாரம் நடந்த சில மரண சம்பவங்கள் இப்படி மக்களுக்கு இதை நினைவூட்ட வேண்டும் என்று என்னை தூண்டியது. எப்பவும் பேசணும், எத்தனை தடவை பேசினாலும் இது போதாது. அது பொதுவாக எனக்கும் உங்களுக்கும் தான். அது எப்படிப்பட்ட சம்பவங்கள்? எல்லாம் மக்கள் மரணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உலகத்தில். ஒவ்வொரு நாளும் மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் மரணித்து கொண்டிருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க மரணித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சென்ற வாரம் அதுக்கு முந்தைய வாரம் நடந்த சில மரண சம்பவங்கள், பலர் திடீர் திடீரென்று மரணிக்கக்கூடிய சம்பவங்களை நாம் நேரில் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். அதில் ஒரு மையத்தை பாருங்கள், ஒருவர் மரணிக்கிறார். மக்காவில் இருக்கக்கூடிய தாரல் ஹதீஸுல் ஹைரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு பெரிய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலாபீடம், கிட்டத்தட்ட 80-85 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் குடும்ப தலைவர் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்று விசா எடுத்துக்கொண்டு அங்கே வந்து படித்து இப்போ கடைசி வருஷத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் அவர் படித்து முடிக்கிறார், எம்ஏ முடிக்கிறார். அவர் அன்றைய தினம் தன்னுடைய வளமையாக தூங்கக்கூடிய அந்த பெட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். சுபகத் தொழுகைக்கு அவர் பள்ளிக்கு செல்லவில்லை. அவருடைய நண்பர்கள் அவரை பள்ளியில் காணவில்லை என்று அவரை பார்ப்பதற்காக ரூமுக்கு வராங்க. அவருடைய ரூமிலே அவருடைய பெட்டிலே அவர் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று இறையடி சேர்ந்தவராக, ஒரு மரணித்தவராக அவரை அவருடைய நண்பர்கள் பார்க்கிறார்கள். இதை என்னுடைய மகன் அங்கே ஓதி கொண்டிருக்கக்கூடியவர் வந்து இந்த செய்தி எனக்கு சொன்னார். என் அன்பு உள்ள சகோதரர்களே, இப்படி இன்னும் ஒரு சகோதரர் இலங்கையைச் சேர்ந்தவர், அவர் தன்னுடைய பிள்ளைகளை அந்த பிள்ளைகளுடைய ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சிக்காக போன வெள்ளிக்கு முந்தைய வெள்ளி தன்னுடைய பிள்ளைகளை அந்த ஸ்கூலில் கொண்டு விடுறார். ஸ்ரீலங்கா ஸ்கூலில்
அல்லாஹ் ரஹமத் செய்யணும். நான் எதுக்காக அந்த சம்பவங்களை சொல்கிறேன்டா, நாங்கள்லாம் படிப்பின போகிறதுக்கு, யாரையும் மரணித்தவர்களையும் குற்றம் சொல்வதற்கு அல்ல. மரணம் எப்படியெல்லாம் மனுஷனுக்கு வரும், நாம் எப்படியெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நம்மளும் அதுக்காக தயார் பண்ணி கொள்வோம் என்கிறதுக்காக இதை சில உதாரணங்களுக்காக சொல்கிறேன். கஃபா பில் மௌத்தி வாஇலா இப்னு மசூத் ரலியல்லாஹு தன்னுடைய திட்டம் ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. மரணம் ஒரு பெரிய உபதேசம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என் அருமை சகோதரர்களே, அவர் தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு மீண்டும் அந்த பிள்ளைகளை எடுப்பதற்காக இஷாவுக்கு பிறகு வருகிறார். வந்து அந்த ஸ்கூலுடைய கேட்டில் தன்னுடைய பிள்ளைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஒரு பக்கத்தில் தன்னுடைய மனைவி நின்று கொண்டிருக்கிறார், அடுத்த பக்கத்தில் இன்னொரு சகோதரருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த செய்தி எனக்கு சொல்கிறார். பேசி கொண்டிருக்கும் போதே அவர் அப்படியே பூமியை நோக்கி சாகிறார். இரண்டு பேரும் இரண்டு பக்கமாக கை கொடுத்து மெதுவாக அவரை சாத்தி விடுகின்றார்கள். அதே இடத்தில் அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது. அவருக்கு எந்த நோயும் இருக்கவில்லை. இந்த சம்பவத்தை நான் என்னுடைய கிளாஸில் சொல்கிறேன். அப்போது அந்த கிளாஸில் இருந்த ஒரு சகோதரர் சொல்கிறார், நான் நேற்று மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக போயிருந்தேன். அங்கே எனக்கு முன்னால் செய்து சாய் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அப்படியே கீழே விழுந்து மரணித்து விட்டார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். மனிதன் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை பாருங்கள். எவ்வளவு சுருக்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று பாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், புரைதா நகரிலே சஃப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தாவா சென்டரில் ஒரு தாயி, அவர் யார் தெரியுமா? ஜானக் அப்துல்லா. முதல் புத்த மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாத்தை தழுவி நினைக்கிற ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஒரு தாயி, அவர் ஒரு அழைப்பாளராக மாறி இப்போது அங்கே தாவா செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய தாய் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய சகோதரி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சகோதரர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு விபத்துக்குள்ளாகி அவரும் அவருடைய தாயும் அவருடைய பொசுடைய மகளும் அந்த காரிலேயே மரணத்தை சம்பவத்தை நீங்கள் அதிகமானவர்கள் கேட்டீர்கள். இப்படி சென்ற சில நாட்களுக்குள்ளே திடீர் மரணம். ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், ஒருவர் விழித்த வண்ணமாக தன்னுடைய தேவைக்கு போய் கொண்டிருக்கிறார், ஒருவர் சை செய்து கொண்டிருக்கிறார், ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு, திடீர் மரணம். இந்த மரணம் எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். நாம் நினைத்து கொண்டிருப்பது போல முன் அறிவிப்புகளுடன் வரும், முதுமையில் வரும், ஒரு பெரிய நோய்க்குள்ளாகுவோம், அதற்கு பிறகுதான் வரும், அல்லது நாம் நம்முடைய தேவைகள் எதெல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவைகள்லாம் முடிந்ததுக்கு பிறகுதான் வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, அப்படியும் வரலாம், அதற்கு முன்னாலும் வரலாம். அதனால தான் நம்முடைய மரணத்துக்கு நம்மை நாம் தயார் பண்ண வேண்டி இருக்கிறது. அதனால தான் எனக்கு இந்த தலையங்கத்தை நானே கேட்டு வாங்கி கொண்டேன். எதற்கென்றால் மக்களுக்கு இந்த நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. அக்ஸரு விக்ராஹாதிமில் லஜாத், இன்பத்தை துண்டிக்கக்கூடிய இந்த மரணத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 1400 ஆண்டுகளுக்கு முன்னால். நான் எத்தனை தடவை இதை பேசியிருப்பேன், நீங்கள் எத்தனை தடவை என் மூலமாகவும் பல மார்க்க அறிஞர்கள் மூலமாகவும் நீங்கள் குர்ஆன் வசனங்களை படித்தும் ஹதீதுகளை படித்தும் அது சம்பந்தமான பல தடயங்கங்கள் எழுதப்பட்ட புத்தகங்களை படித்தும் ஒலிநாடாக்களை கேட்டும் இருக்கிறீர்கள். சரி, போதும் தானே, எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றீங்க? அப்படி என்றால் ஏன் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் என்றால், இந்த மரணத்துக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி இருக்கின்றீர்களா? தயார்படுத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் மரணத்தை மறுத்தவர்களாக வாழவில்லை, இப்பவும் கிடையாது. முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாத்திகர்கள் கடவுளை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மரணத்தை யாரும் மறுத்ததில்லை. அப்ப நாங்க மரணத்தை நினைவுபடுத்துங்கள் என்று சொல்வதிலும், அவர்கள் மரணத்தை மறுக்காமல் வாழ்கின்றார்கள் என்று சொல்வதிலும் என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம் அடிக்கடி மரணத்துக்காக தயாராகுங்கள், மரணம் இருக்கின்றதுன்னு சொல்கிறோம். நாம் சொன்ன முஸ்லீம் அல்லாதவர்கள் நாத்திகர்கள் உட்பட மரணத்தை மறுக்கவில்லையே, அவர்களும் மரணம் இருக்கின்றது என்றுதானே சொல்கின்றார்கள். நாமும் மரணம் இருக்கின்றதுன்னு சொல்கிறோமே, நம்முடைய மரண அந்த நம்பிக்கைக்கும் அவங்களுடைய மரண நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாபு, என்ன வித்தியாசம்? நாங்க மரணம் இருக்கின்றோம் என்று சொல்வதற்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள்
அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள், அவர்களும் மரணத்தை மறுக்கவில்லை இருக்கின்றதுன்னு சொல்றாங்க, நாங்களும் இருக்கின்றது சொல்றோம். என்ன வித்தியாசம் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மறுமை வாழ்க்கை இருக்கின்றது என்று நாம் சொல்கிறோம், அவங்க அப்படி ஒன்றும் இல்லை. எங்க வாழ்க்கை என்பது இவ்வளவுதான், இந்த உலகத்தோட முடிந்து விட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? இல்ல, அதுக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது. அங்க உள்ள வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு தான் இங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதான் எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். நான் மேலே ஓதி காட்டிய அந்த திருவசனம் சூரத் ஆல் இம்ரான் 7வது அத்தியாயம் 185வது அதனம், அல்லாஹ் அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சந்திக்க வேண்டும். அல்லாஹ் அதை இப்படி சொல்றான், சுவிக்க வேண்டும்ங்கிறான், சுவைத்தே அதை பார்த்தாக வேண்டும். இல்லாம ஒரு நப்சும் போகாது, எந்த நப்சும் அதுல இருந்து விதிவிலக்கு இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட அவங்க இயற்கையான மரணம் மரணிப்பாங்க. என் அருமை சகோதரர்களே, இதுல யாரும் வித்தியாசம், குல்லு நப்சின் தாயக்கத்துல் மௌத், இந்த துண்டுல என்ன செய்யல, நாங்க முஸ்லீம்களும் வித்தியாசப்படல, முஸ்லீம் அல்லாதவர்களும் வித்தியாசப்படவில்லை, எல்லாரும் ஏத்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? அடுத்த துண்டு வைனமா துவஃபோன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்க செய்யற செயல்களுக்கு முழுமையான கூலி எங்கே வழங்கப்படுகிறது? மறுமையில தான், இங்க கிடையாது. அலியோம அமலும் பலா ஹிசாப், இங்கே அமல் மட்டும்தான், இங்க கேலி கணக்கோ கூலியோ கிடையாது. யோமல் கியாம மறுமை நாளில கூலி மட்டும்தான், அமல் இல்லை. நான் இப்போது உங்களுக்கு சொன்ன இந்த 4 மையத்துகளும் அவர்களுக்கு சில நேரம் கூட சாத்தியம் கிடைக்கல, உடனே மௌத்தாயிட்டாங்க. ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, புரியுறீங்களா? அப்ப எனக்கு எப்பயும் மௌத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எங்களுடைய மனசில ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனில் நாரி வஉதுஹில அல்ஜன்னத, அடுத்ததாக சொல்லலாம் அதே ஆயத்திலே அடுத்த பாட்டாக சொல்கிறான், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ, ஃபக்கது ஃபாஸ, அவர்தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதுடைய உண்மையான நோக்கத்தை அடைந்தவர், உண்மையான வெற்றியை அடைந்தவர். நீங்கள் எவ்வளவு பணம் தேடிருக்கலாம், எவ்வளவு பதவிகளை அடைந்திருக்கலாம், எவ்வளவு பட்டங்கள் பெற்றிருக்கலாம், இன்னும் என்னென்னவோ பெற்றிருக்கலாம், அது வெற்றி அல்ல. அதை பெறுவதற்கல்ல நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருப்பது. இன்னும் உயிர் பிரியாமல் நம்முடைய உண்மையான வெற்றி எது? மறுமையில் நரகத்துக்கு போகக்கூடாது, அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாப்பானாக. சுவர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபி செய்வானாக. நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் யார் நுழைவிக்கப்படுகிறார்களோ இவர்கள்தான் உண்மையான வெற்றி அடைந்தவர்கள், ஃபக்கத்து ஃபாஸ, இவர்கள்தான் லட்சியத்தை அடைந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த மரண சிந்தனை உருவாக்குவதற்கான, இந்த மரண சிந்தனையை பற்றி பேசுவதற்கான நோக்கமே லட்சியத்தோடு வாழுங்கள், அந்த மறுமைக்காக உங்களை தயார் பண்ணிக் கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதுதான். மரணம் இருக்கின்றது என்கிறது நினைவூட்டத்துக்கள், அது எல்லாருக்கும் தெரியும், அதை யாரும் மறுக்கல. அப்ப எதுக்கு திரும்ப திரும்ப பேசுறீங்கண்டா? அந்த மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக, மறுமையில் சுவர்க்கம் செல்வதற்காக, நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவதற்காக நீங்கள் உங்களை தயாராக்கி இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகின்றீர்களா என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதுதான் என்னுடைய இந்த எனக்கு தரப்பட்ட தலையங்கத்துடைய உண்மையான அதனுடைய சுருக்கமான ஒரு கருத்து. பிறகு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டான் அடுத்த பாட்டு, அதே ஆயத்தில், அதே 185வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஒரு வெறும் அற்பமான இன்பத்தை தவிர வேறில்லை. கொஞ்சம் பணம் கிடைத்ததாக, கொஞ்சம் ஆரோக்கியம் கிடைத்ததாக, சில செல்வங்கள், சில பதவிகள், பட்டங்கள், இவ்வளவுதான். கொஞ்சம் அற்பமான காலத்தில் இதுக்காக என்ன செய்வீங்க? சில இன்பத்தை அனுபவிப்பீங்க, அதோட முடிந்து விடுது, முடிந்து விட்டது இவ்வளவும். மறுமைக்கு இதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்காது. ஆகவே இந்த ஏமாற்றக்கூடிய அற்பமான இந்த வாழ்க்கைக்காக நூறுகால முடிவில்லாத அந்த மறுமையை நீங்கள் இழந்து விடாதீர்கள், அதை பாழாக்கி விடாதீர்கள் என்பதற்கு ஒரு அடித்தளமான, ஒரு உங்களுடைய உள்ளங்களில் அப்படிப்பட்ட சிந்தனைகளை விதைக்கக்கூடிய தலையங்கம் தான் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே எப்போ கியாமத்து நாள் வரும், எப்போ வந்து கியாமத்து நாள் வரும்,
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழருக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால வரும் அப்படி சொன்னாங்களா? இல்ல அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்களா? ரெண்டும் சொல்லல, தெரியுமன்னு சொல்லல, தெரியாதுன்னு சொல்லல. திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரி, மறுமை நாள் வரப்போதுன்னு நீங்க கேட்குறீங்க, எப்போ வரும்னு கேட்குறீங்க. அப்படி வந்தா மறுமையில நீங்க சுவர்க்கம் போறதுக்காக, அங்கேயே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக, மாதா ஆதத்தலஹா, அந்த மறுமைக்காக என்ன தயார் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? அதை தான் நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன். எனக்கிட்ட அந்த கேள்வி முதல்ல கேட்டுக்கிறேன். நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? உயிர் இருக்கிறது, உயிர் இருக்குதா இல்லையா நம்மகிட்ட? இக்குதானே நம்முடைய உயிர் எடுக்கிறதுக்கு இப்போ மலக்கல் மூத்து வந்தா நாங்கள் ரெடியா? நாங்கள் ரெடியா இருக்கிறோமா? ரெடின்டா என்ன அர்த்தம்? சரி எடுத்துக்கிட்டு போங்க, இல்லை எடுக்க வேணாம், இன்னும் வெயிட் பண்ணுங்க, அந்த ரெடின்னு கேட்கல. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதை எப்படி சொல்லிக்காடுறான்டா? வலவ் யுஆஹிதுல் வலவ் யுஆஹிதுல்லாஹு நாஸ பிழுல்மிஹிம், மனிதர்களை அவர்கள் செய்கிற பாவத்துக்கு உடனுக்குடன் பிடிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருந்தால், மா தரக்கஹா அலைஹா மின் தாப்பா, இந்த உலகத்திலே ஒரு ஊர்வனத்தை கூட அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா விட்டு வைக்க மாட்டான். அப்பப்போ குண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், போ முடிஞ்சு போச்சு நீ போ, யாரும் விரிக்க மாட்டாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா செய்கிற குற்றத்துக்கு அப்பப்போ என்ன செய்யறல்ல, தண்டனை வழங்குவதில்லை, அல்லாஹ் விட்டு கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு பாவி அவன் பாவம் செய்யும் போதெல்லாம், பாவத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் அவனை பிடிக்காமல் அல்லாஹ் விட்டு கொண்டிருக்கின்றான் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து தூரமாகி விட்டான் அர்த்தம் அல்ல, அல்லாஹுவால் அவனை பிடிக்க முடியவில்லை என்று அர்த்தம் அல்ல, இவன் அல்லாஹுவை ஏமாற்றி வாழுகின்றான், தப்பித்து வாழுகின்றான் அர்த்தம் அல்ல. அல்லாஹு தஆலா எதுக்கு விட்டு வைத்திருக்கிறானாம்? அவனை விட்டு பிடிக்கிறதுக்கு. அல்லாஹ் பிடிச்சு விட்டா தப்ப முடியாது, அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது. அப்ப அல்லாஹ் இந்த உலகத்திலே மக்களை அப்பப்போது அவங்க பாவம் செய்யும் போதெல்லாம் பிடிச்சு பிடிச்சு தூக்கி அப்படி போறது இல்லை, அல்லது அவங்களுக்கு மேல குண்டை வீசுறது இல்லை, அவர்களுக்குரிய நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருக்கிறான். ஃபைதா ஜா அஜலுஹும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை வந்து விட்டால், லா யஸ்தஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவங்களுடைய உயிரை மலக்கல் மோத்து எடுத்துட்டு போக மாட்டாங்க, கொஞ்ச நேரம் பிந்தி வந்து எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தவணை வந்து விட்டால் அதே நேரத்திலே அவர்களுடைய உயிரை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எடுத்து விடுவான். அந்த நேரம் வரும் வரைக்கும், அஜல் வரும் வரைக்கும் தான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சூரத்து நஹருடைய 61வது ஆயத். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம் கொடுத்து அந்த நேரத்துக்குள் இவன் என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட நேரம் வராததினால தான் உயிர் எடுக்கப்படலை, வந்தா எடுத்துருவாங்க. அப்போ என்னோட உயிரை எடுக்கிற மலக்கு இப்போ வந்தாங்கண்டா, நான் ரெடியா அதுக்கு? என்னுடைய உயிர் பிரியறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேனா? சிந்தித்து பாருங்கள், வருவாங்க. நான் இப்ப சொன்ன 4 சம்பவங்களும் அவர்கள் நினைத்திருக்கவே இல்லை, திடீர் திடீர் சம்பவங்கள். எனக்கும் அப்படி ஒரு நாள் வருமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட இந்த சம்பவங்களை எல்லாம் நாம பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய உபதேசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுறாங்க. அப்ப நான் ஏன் இன்னும் எடுக்காமல் இருக்கிறேன்? நான் என்னுடைய வாழ்க்கை அற்பமானது என்றும், அற்பமான காலம் என்றும், திடீரென்று நான் மரணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று என்னை நான் என்ன செய்யணும்? ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் பதிய வைத்துக் கொள்வோம், மறந்து விடாதீர்கள். அப்படி எல்லாரும் நீங்க வாழ்றீங்களா? எனக்கு எப்பயும் உயிர் பிரியலாம் என்று நாம் நினைத்து வாழ்கின்றோமா? வாழ்றோமா இல்லையா சொல்லுங்களேன். இதுக்கு விட சொல்ல முடியாது, இதுக்கு விடை சொல்ல முடியாது. தயவு செய்து நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் யாரும் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பயன் பண்ணக்கல, ஒரு இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். என்ன இன்ஷா அல்லாஹ் சொல்றீங்க? எதுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றோம்? வலா தகூல் என்ன லிஷையின் இன்னிஃபா இருந்த அலிக்க கதன் இல்லா ஐயஷா அல்லாஹ். உண்மைதான், நான் அதை மறுக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் எப்போ சொல்லணும்டா? ஒரு வேலையை செய்யறதுக்கு நான் என் மனசில் என்ன செய்யணும்? உறுதி கொள்ளணும், இதை நான் செய்வேன், செய்ய மாட்டேன். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும், அல்லாஹ்வுடைய உதவி வேணும். அதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுது. நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லி பழையிருக்கிறோம். அந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது, அதை மறந்து விடுங்கள். பண்ணிட்டீங்களா? இது ஒரு முக்கியமான செய்தி.
ஒவ்வொருவரும் இப்ப மலக்கல் மௌத்து வந்து எல்லாம் ரெடியாக என்றால் நாம் நம்முடைய மரணத்துக்கு தயாராக இருக்கிறோமா? இந்த தலையங்கத்தை தான் நான் பேச வந்தது. உயிர் பிரியும் முன் என்று பேசக்கூடிய தலையங்கம், மௌத்துக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணி கொள்ளுங்கள் என்று பேசுற எந்த ஆளும் பேசினாலும் தலையங்கம், இப்ப மலக்கல் மௌத்து வந்தா நான் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு சுவர்க்கம் செல்ல அளவுக்கு என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறதா, இல்ல கொஞ்சம் லேட் ஆகி இப்போ மௌத்தானதை நமக்கு முடியும் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிறோமா? அப்படி இருந்து நம்முடைய மலக்கல் மௌத் நாம கொடுத்த டேட்டுக்கு முன்னால வந்துட்டாங்கண்டா, இப்ப இவர் துடிப்பார், இப்ப அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பார், கொஞ்ச நேரத்துக்கு கேட்பார். ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅஹிருன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன், கொஞ்ச நேரம் பிந்தவ மாட்டாது முந்தவ மாட்டாது. லவ் லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் எனக்கு நேரத்தை பின்படுத்தி கொடுக்க மாட்டாயான்னு கேட்பார். ரப்பிர் ஜியூன், என்ன கொஞ்சம் இந்த உலகத்துல வாழ விட மாட்டாயான்னு கேட்பார். எதுக்கு? நான் இப்பயும் மரணிக்கலாம் என்ற நம்பிக்கையில் உண்மையில் வாழ்ந்திருந்தால் எதுக்கு மலக்கல் மூத்து வரக்கல டைம் கேட்கணும்? அப்படின்னா இவர் ரெடி இல்லை, இவர் ரெடி இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். அன்புள்ளவர்களே, அப்படியான ஒருவராக நான் இருந்தால் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இப்படிப்பட்ட தலையங்கத்தை கேட்டதில் எனக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப மலக்கல் மூத்து வந்தாலும் நான் மரணிக்க ரெடி அப்படிங்கிற பட்டோலையில பட்டியலை நான் என்ன சேர்த்துக் கொள்ளணும்? அப்படின்னா என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் மௌத்துக்கு ரெடி, இப்ப மலக்கல் வந்தாலும் நான் மௌத்தாலாம், அப்படிப்பட்ட ஒரு பட்டியலை என்ன நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லினா நான் என்ன செய்யணும்? எப்படி வாழணும்? எப்படி வாழணும் சொல்லுங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சஹாபியை வந்து ரசூல்லா மட்டும் கேட்டாங்க இல்லையா, கியாமத்து நாள் எப்ப வரும்? ரசூல்லா சல்லாஸ் என்ன சொன்னாங்க? சரி, அதுக்கு நீங்க என்ன தயார் பண்ணிருக்கிறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. கியாமத்து நாள் வந்துட்டு போகுது, உங்களுக்கு என்ன, நீங்க என்ன பார்க்க ரெடி பண்ணிருக்கிறீங்க? இங்கதான் அந்த சஹாபி சொல்றாங்க, இங்கதான் அவங்க சஹாபி விளக்கம் சொல்றாங்க. ஆனா ஒரு பணிவான விளக்கம். யார் ரசூலுல்லா, நான் பெரிய அளவு நோம்பு பிடிக்கவும் இல்லை, பெரிய அளவு தொழவும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு ரெண்டு வகை தொழுவன், ரம்ஜான்ல தொழுவன் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, அப்படி இல்லை. கரெக்டா தொழுறவங்க, கரெக்டா ஜகாத் கொடுக்குறவங்க, கரெக்டா நோம்பு பிடிக்கிறவங்க, ஆனா தன்னை பெருசுபடுத்தி பேசல, அந்த அளவுக்கு பெருசா செய்யாட்டியும் அல்லாஹும் நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன். நாங்க நேசிக்கிற நேசிப்பு அல்ல, அல்லாஹ்வை நேசிப்பதா சொல்லுவோம் அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடப்போம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதா சொல்லுவோம் அதுக்கு மாற்றமா நடப்போம், அப்படி இல்ல. அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அது என் வாழ்க்கையில் அப்படி இருக்கியார் சொல்லலாம். அல்லாஹ் தடுத்தானா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களா, அதை அப்படியே தடுத்துக்கிறேன் யார சொல்லலாம். உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன். அப்ப என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன சொன்னாங்க? அப்படியா, அப்போ உங்களுக்கு சுவர்க்கம் போவீங்க, எது அந்த ரெண்டும் உங்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும். அப்படியான ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? அப்படி என்றால் அல்ஹம்துலில்லா, நான் மௌத்துக்கு தயாராக இருக்கிறேன், எப்போ வந்தாலும் நான் தயாராக இருக்கின்ற அர்த்தம். அப்படி நம்ம தைரியம் அன்றைக்கு சொல்ல முடியுமா? அதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தயவுசெய்து. இல்லாடி இந்த தலையாக்கத்தை பேசுவதிலேயோ கேட்பதிலேயோ அர்த்தம் இல்லாமல் போய்விடும். என் அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு தலையங்கம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், அப்படிப்பட்ட தலையங்கத்தில் நான் பேசுகின்றேன் என்றால், உங்களுடைய இந்த பயானுக்கு பிறகு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு முடிவோடு செல்ல வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இப்போது மரணத்துக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்ற அந்த தலையங்கத்துக்குள் வருவோம். நீங்கள் சொன்னீர்கள், ஒருவர் தன்னை மரணத்துக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமாக ரெண்டு விஷயம் செய்யணும். ஏவல் விளக்கல், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை ஏவினார்களோ செய்யும்படி அதில் முடியுமானவைகளை செய்ய வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை முற்றாக தவிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டையும் நாங்கள் சரி பண்ணமெண்டா நாங்கள் மரணத்துக்கு தயாராகிறோம். எப்போ வந்தாலும் நாங்கள் தயாராகிறோம் என்ற அர்த்தம். அதுதான் அவர்தான் மரண சிந்தனையோடு வாழுகிறார் என்ற அர்த்தம். ஏவப்பட்ட விஷயத்துக்கு வருவோம். ஏவப்பட்ட விஷயத்திலே ஷஹாதாவுக்கு பிறகு ஒரு முஸ்லீம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் மரண சிந்தனையோடு வாழுகின்றார் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால்
அவர் என்ன செய்வார்? ஆணாக இருந்தால் பள்ளியை பார்த்து பள்ளியின் பக்கமாக விரைந்து செல்வார். ஒரு பெண்ணாக இருந்தால் தொழுவதற்காக தன்னை ஆரம்பித்து விடுவாள். இவங்க யார் தெரியுமா? யாரு? மரண சிந்தனை உள்ளவர்கள். இப்பையும் மரணம் வரும் என்ற சிந்தனையோடு வாழ்றாங்க. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பட்டியல்ல ஆண்களையும் பெண்களையும் எத்தனை வீதம் சேர்க்கலாம் என்று கேட்டால் நீங்கள் வீதத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே போட்டுக்கோங்க. நேரில் கேட்கிற ஆளா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் மீடியாக்களில் கேட்கிறாங்களா ஆக்களாக இருந்தாலும் சரி, உங்களோட மனசுக்குள்ளேயே ஒரு நம்பரை போடுங்க. நூற்றுக்கு எத்தனை வீதம் மரண சிந்தனையோடு உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஆணும் பெண்ணும். அல்லாஹ்வுடைய கட்டளை நம்முடைய காதை துளைக்கலை, அழைப்பு வரக்கலை, அதை செய்வதற்கு யார் விரைந்து செல்கின்றாரோ மரண சிந்தனையோடு வாழுகிறார். மரணம் வரும் என்று வாழ்ந்தார் அதை நான் சொல்ல வரல, அதை எல்லாரும் இருக்கிறாங்க. முஸ்லீம் முஸ்லீம் இல்லாதவங்க மரண சிந்தனையோடு வாழ்கிறார். இஸ்லாம் சொல்லக்கூடிய மரண சிந்தனையோடு யார் வாழுகிறார் என்பதை யார் அது? அல்லாஹு அக்பர் என்று இங்கே பள்ளிக்கு வாங்க சொல்லப்பட்டால் பள்ளியில அவர் எங்க ஓடுவார்? எங்க ஓடுவார்? பள்ளியை முன்னோக்கி ஓடுவார். இன்று என்ன பார்க்கிறோம் தெரியுமா? பள்ளியில வாங்க சொல்லப்படுகிறது ஹையால சலா, இவர் பள்ளி பக்கம் இருந்து தன்னுடைய வீட்டு பக்கம் செல்கிறார், தன்னுடைய கடை பக்கம் செல்கிறார், தேவையில்லாத அனாச்சார கும்பலி பக்கம் செல்கிறார். அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நான் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் இருந்து பள்ளியை நோக்கி நான் போய் கொண்டிருப்பேன். அங்கிருந்து ஒரு பெரிய பட்டாளம் வந்து கொண்டிருக்கும். எங்கிருந்து? பள்ளியின் பக்கம் இருந்து. முஸ்லீம்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், தமிழ் பேசாதவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? நான் பள்ளி பக்கம் போறேன், என்னை போன்ற ஒரு சாரார் பள்ளியின் பக்கம் போறாங்க. அங்கிருந்து எங்களை விட அதிகமானவர்கள் பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி பக்கம் இருந்து, பள்ளிக்குள்ள இருந்து இல்லை, பள்ளி பக்கம் இருந்து. இப்போது கடை வீதிகளில் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் பாங்க சொன்னா கடை அடைக்கணும். கடை அடைச்சிட்டு பள்ளிக்கு போறவங்க எத்தனை பேரு? கடை அடைச்சிட்டு கடைக்குள்ள இருக்கிறவங்க எத்தனை பேரு? கடை அடைச்சிட்டு ரூமுக்குள்ள போற எத்தனை பேர்? மரண சிந்தனை உள்ளவர்களா? இவங்களுக்கு மலக்கல் மோத்தா வந்தா இவங்களோட நிலைமை என்ன? சிந்திச்சு பாருங்க. எத்தனை தாய்மார்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடியவர்கள் பாங்கு சத்தம் கேட்டவுடன் முசல்லாவை எடுத்துக்கொண்டு கிபிலாவை முன்னோக்கி ஒது செய்து கொண்டு தொழக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாங்கு சத்தம் கேட்டா என்ன? பாங்க சத்தம் கேட்காட்டி என்ன? எங்கட வீட்டுக்குள்ள வேலைகளை நாங்க முடிக்க போறோம். தொழுகையை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. இவர்கள் மரண சிந்தனை உள்ளவர்களா? மரண சிந்தனை, மரண சிந்தனை ஆயிரம் முறை பேசுறேன், இதான் மரண சிந்தனை. மரணம் வரும் என்று நம்ம சும்மா வரும் பேசுறதல்ல. மரண சிந்தனை உள்ளவர்கள் என்றால் தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் ஆண்கள் பள்ளிக்கு சொல்லுவார்கள், பெண்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுது விடுவார்கள். குறைந்தபட்சம் ஆணோ பெண்ணோ டைம் முடிகிறதுக்குள்ள தொழுதுவாங்க. சில நாள் பள்ளிக்கு போகல ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்ப மரண சிந்தனை இல்லைண்டாத்துமா? அவருக்கு இது தேவை இருந்தது, ஆனா தொழுதுட்டார். ஆக என் அருமை சகோதரர்களே, இந்த அடிப்படையில மரண சிந்தனையை உங்களுடைய மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பு காலம் வந்து விட்டதா? ஜக்காத்துக்கு கடமைப்பட்டவர்கள் ஆகிவிட்டீர்களா? ஹஜ் உங்களுக்கு வந்து விட்டதா? அதை நிறைவேற்றுங்கள். மரண சிந்தனை உள்ளவர்கள் ஒருவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், பாங்கு சத்தம் கேட்கின்றது, அப்படியே என்ன செய்கிறார்? தன்னுடைய போர்வையை தூக்கி வீசுகிறார். ஹையால சலா அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னோம் எழும்புகிறார். குளிர்காலம் எழும்புகிறார், அந்த கூலான தண்ணீரிலே உது செய்கிறார், பள்ளிக்கு செல்கிறார். மரண சிந்தனை, மரண சிந்தனை தான் இவரை தள்ளிக்கொண்டு செல்கிறது. ஏ தொழிலண்ட அல்லாஹ் குற்றம் படிப்பான், எனக்கு முகத்து வந்துடும். இந்த சிந்தனையோடு வாழுங்கள். இது ஒரு தரப்பு. அடுத்தது தவறுகள், தடுக்கப்பட்ட விஷயங்கள், ஹராமான காரியங்கள் செய்வதற்கு என்னிடத்திலே பணம் இருக்கிறது, உடல் பலம் இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறது, சைத்தான் தூண்டுகிறான், ஆனால் அவரை மரணம் பயமுறுத்துகிறது, மறுமை பயமுறுத்துகிறது. ஏ மனிஷா செய்யாத, மரணம் வந்துடும், மரக்கல் மூத்து வந்துருவாங்க, மூத்தாயிட்டியானதுக்கு நாளை மறுமையில் தண்டனை இருக்குது. எங்கள பக்கம் ஒரு அச்சுறுத்தல், எங்கால செய்தான் இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி செய், சாப்பிடு, சம்பாரி, பாரு, கேளு, அனுபவி அப்படின்னு அங்க ஆர்வம் ஊட்டப்படுகிறது. ரெண்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. யாரிடத்திலே மரண சிந்தனை இருக்கிறதோ அவன் அந்த போராட்டத்திலே வெல்லுவான். இல்ல வேண்டாம் வேண்டாம், என்ன செய்ய முடியாது, இந்த சம்பாத்தியம் வேண்டாம், இந்த பார்வை வேண்டாம், இந்த கேள்வி வேண்டாம், இந்த இன்பம் வேண்டாம், இந்த ருசிப்பு எனக்கு வேண்டாம் இருக்கின்றார்கள். ஆனால் குறைந்தவர்கள்,
நான் ஆரம்பித்து சொன்னேன், தொழுகை விஷயத்தில் எத்தனை வீதமானவர்கள் வாங்க சொன்னவுடன் பள்ளிக்கு சென்று ஆண்களும் பெண்கள் வீட்டில் தொழக்கூடியவங்க எத்தனை வீதம் கேட்டேன். நீங்கள் நம்பர் போட்டிருப்பீங்க, அந்த நம்பரை சரியா போடுறதுக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். தொழுகையாளிகள் என்றால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு தொழுகையையும் அதனுடைய வக்துக்குள் தொழக்கூடியவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் அவர்கள் போன்றவர்களும் சொல்றாங்க, சாஹூன் என்றா என்ன அர்த்தம், நேரம் தவறி தொழக்கூடியவர்கள். ஃபகலப மின் பாதிஹிம் கல்ஃபுன் அல்லாஹு ஸலாத வத்தபஹு ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. தொழுகையை பாழாக்கியவர்கள் நரகம் செல்வார்கள். பாழாக்கியவங்க யாரு? தொழாம இருந்தவங்க இல்ல, தொழுதவங்க. வைலுல்லில் முஸல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு நரகம். யார் அவங்க? அவர்கள் தொழுகைகளை நேரம் தவறி தொழுதவர்கள். நேரம் தவறி தொழுதவர்களை இஸ்லாம் நரகம் என்று சொல்கிறது. இன்னைக்கு அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரி, நோம்புல மட்டும் தொழுவாங்க, பிறகு செய்ய மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. சவுதியில மட்டும் தொழுவாங்க, ஊர்ல தொழ மாட்டாங்க. வேலைத்தளத்தை தொழுவாங்க, ரூமுக்கு வந்தா தொழ மாட்டாங்க. இதை எத்தனை பேரம் போட்டு பாருங்க. ஏன்னா தொழுற லிஸ்ட் நாம சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, ஜும்மா முஸ்லீம், வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுவாங்க. இன்னொரு முஸ்லீம் இருக்கிறாங்க, ஈது முஸ்லீம், பெருநாள் முஸ்லீம். இதெல்லாம் நம்ம தொழுக லிஸ்ட்ல போட்டுக்கிறோம். இது ஒன்றும் தொழுக லிஸ்ட்ல இல்லை. யாரு? ரம்ஜான் முஸ்லீம், பெருநாள் முஸ்லீம், ஜும்மா முஸ்லீம், சவுதி முஸ்லீம், கம்பெனி முஸ்லீம். கம்பெனியில் தொழுவாங்க, மூணு வக்தா மூணு வக்து தொழுவாங்க, கவிலுக்கு பயந்து ரெஸ்ட்டுக்காக. ரூமுக்கு வந்தா ரெண்டும் இல்லை. சவுதியில் இருக்கும் வரைக்கும் தொழுவாங்க. ஃபிளைட் வரணும்னா மாசலாமா தொழுகை இருக்கிறாங்களா இல்லையா? வைலுல்லில் முஸல்லீன் அவுது பில்லா. அப்போ இதெல்லாம் தொழுக லிஸ்ட் இல்லை. இப்படிலாம் தள்ளிட்டு பாருங்க, எத்தனை வீதம் வருவாங்க? அஞ்சு வருமா? அஞ்சு வீதம் வருமா? அப்போ மறுமை சிந்தனை உள்ளவங்க அதிகமா, மறுமை சிந்தனை இல்லாதவங்க அதிகமா? என்ன எங்களுடைய நிலைமை? அப்போ எத்தனை வீதமானவர்கள் அவங்களுடைய மரணத்தை, மரண சிந்தனை இல்லாத நிலையிலேயே மரணிக்கிறார்கள். அப்போ எவ்வளவு போராடி இருப்பார்கள்? எனக்கு நேரம்தான் சொல்லி நேரம் கொடுக்கப்பட்டதா இல்லை? என் அருமை சகோதரர்களே, அவங்க வந்து சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. அவங்க போராடினாங்க, அல்லாஹ் டைம் கொடுக்கல. அப்போ நான் உயிருடன் இருக்கிறேன், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இன்னும் வழங்கி வைத்திருக்கிறான், நேரம் வரல, அஜல் வரல, இப்படி ஒரு நினைவூட்டப்படுகிறது. நான் என்னுடைய அந்த மமதையிலிருந்து, என்னுடைய தவறான வழியிலிருந்து நான் சிந்திக்க கூடாதா? அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? யாரெல்லாம் இப்படியான தவறான நிலையிலே என்னுடைய தொழுகைகளை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்களோ, மீண்டு வாருங்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், உரிய நேரத்தில் தொழுங்கள், மரண சிந்தனையோடு வாழுங்கள். தவறு விஷயத்தில் இதே நிலைதான். நான் தவறு செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து அதை செய்து முடித்து விடுகிறேனா, இல்லை அல்லாஹுவை பயந்து விட்டு விடுகிறேனா? இந்த பட்டோலையில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், மரண சிந்தனை உள்ள முஸ்லீம்கள் அதிகமானவர்களா, மரண சிந்தனையற்றவர்கள் அதிகமானவர்களா? சொல்லுங்க, சொல்லுங்களேன், யார் அதிகமாக இருக்கிறாங்க? மரண விளங்கல்ல, அவுது பில்லா, சும்மா அவுது பில்லா. மரண சிந்தனை இல்லாதவர்கள் தான் அதிகமாக. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இதோ யாரையும் பரிசீலிப்பதற்கல்ல, இந்த அரங்கத்தில் இருக்கின்றோமே, நம்முடைய நிலை என்ன? இந்த பயான கேட்கறதுக்கு வந்தோம் இல்லையா? அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். இந்த இடத்திலேயாவது அல்லாஹு தஆலா இதில் குறைபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சரியான ஒரு சிந்தனையை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன? உள்ளவர்களா? அல்ஹம்துலில்லா, யாரையும் குறை சொல்ல வரவில்லை. காலம் பொல்லாதது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மிக ஃபித்னாவுக்குரிய காலம். அதிகமானவருடைய நிலைப்பாடு மிக மோசமான நிலை இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டவே நான் சொல்கிறேன். யாரையும் நாம குறை சொல்ல வரவில்லை. என் அன்பு சகோதரர்களே, சிலரை பார்க்கும் முஸ்லீம்கள்ல அர்கான் இஸ்லாம் கரெக்டா இருக்குது, நோம்பா, தொழுகையா, ஜகாத்தா, ஹஜ்ஜா எல்லாம் கரெக்டா செய்யறாங்க. அவங்க இஸ்லாத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய இபாதத்துடைய அடுத்த பகுதி தடைகளை மீறி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தடைகளை மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தடைகளையும் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களையும் இரண்டாக பிரிக்கலாம். இபாத், அடியார்களுக்கு சேர தவறு. இறைவன் படைத்தவனுக்கு சேர தவறு. அல்லாஹ்வுடைய தடைகள், அல்லாஹு தஆலா ஊக்கு செய்யக்கூடிய தடைகள் அதையும் செய்யக்கூடாது. அடியார்களுக்கு செய்யக்கூடிய தடைகள் அதையும் செய்யக்கூடாது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சஹாபாக்களை பார்த்து, மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றா யாருன்னு தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் ஒரு வியாபாரம் செய்து முதலையும் இழந்தவர், கேபிட்டலையும் இழந்தவர், இதுதான் இவர்தான் முஃப்லிஸ். அந்த முஃப்லிஸ் என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் விட சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், முஃப்லிஸ் என்றால் அதாவது ஓட்டாண்டி பங்க்ரவுட்டுக்காரால் யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு சஹாபாக்கள் அவங்களோட நடைமுறையில் உலக நடைமுறையில் உள்ள சொல்றாங்க, மல்லா தீனார லஹு வலா திரஹம், யாருக்கு ஒரு தீனாரோ ஒரு திரஹமோ ஒரு வெள்ளி காசியோ ஒரு தங்க காசு கூட இல்லையோ அவர் தான் ஒரு முஃப்லிஸ், ஒரு ஓட்டாண்டி, ஒரு பங்க்ரவுட்டுக்காரால் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி வந்தா அவருக்கு ஏதாவது மாற்று வழி செஞ்சு விடலாம் உலகத்தில், ஆனால் உண்மையிலே ஒரு பங்க்ரவுட்டுக்காரால் ஒரு ஓட்டாண்டி ஒரு முஃப்லிஸ் யார் தெரியுமா, அவர் என்ன செய்திருப்பார், நிறைய தொழுதிருப்பார், நிறைய நோன்பு பிடிச்சிருப்பார், நிறைய ஜகாத்து கொடுத்திருப்பார், நிறைய ஹஜ் செஞ்சிருப்பார். அவர் நினைத்திருப்பார் மௌத்தான நாம சொர்க்கந்தான், ஆனால் அவர் மக்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பார். இது நிறைய நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம், மற்ற மக்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பார். அவர்கள் உலகத்தில் இவரிடத்தில் இருந்து அந்த அநியாயத்தை மீட்டு எடுக்க முடியாத நிலையில் உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. உதாரணமாக அநியாயம் செஞ்சவர் கொஞ்சம் பவர் கூடியவர், கொஞ்சம் செல்வந்தம் உள்ளவர், ஒரு கவில் அல்ல ஒரு நாட்டுடைய அரசர் அல்ல ஒரு முதலாளி அல்லது ஒரு உடல் சக்தி உள்ள ஒரு பலசாலி, அநியாயம் செய்யப்பட்டவன் பொதுவான மனுஷன், மீட்டு எடுக்க முடியல, எங்க போனாலும் மீட்ட முடியல, எல்லா இடத்துலையும் அவனுக்கு ஆதிக்கம் இருக்கிறது, ஆனா மறுமையில் அந்த ஆதிக்கம் செலுத்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுது நோன்பு பிடிச்சி ஜகாத் கொடுத்து ஹஜ் செஞ்ச இந்த மனுஷர் சொர்க்கம் போலாம்னு அங்க வந்திருப்பார், இந்த உலகத்துல தப்பி போன மாதிரி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நீதி வழங்கக்கூடிய அந்த மைதானத்திலே எல்லோருக்கும் சரியா நீதி வழங்குவார். இவரை வளைச்சி ஒரு கூட்டம் வந்து இவருக்கு எதிரான ஒரு வழக்கை தொடருவார்கள். யார் வரு, நிறைய இபா செஞ்சவர். ஒருவர் சொல்லுவார், ஹதீஸிலே வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, லரபனி ஹாதா, யாரா இவன் எனக்கு அழிச்சான், இந்த நோம்பாளி, இந்த தொழுகையாளி, இந்த ஜகாத் கொடுத்த இந்த மனுஷன் எனக்கு அநியாயமா அழிச்சான். யாரா வழக்கு தொடர்றவரும் பொய் வழக்கு தொடர முடியாது, எதிர்த்தரப்பில் உள்ளவரும் அதை பொய்யாக மறுக்க முடியாது, உண்மைதான் அங்கே நடக்கும். இவர் உண்மையான அந்த அவருடைய கோரிக்கையை எடுத்து வைப்பார், அவருக்கு மறுக்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, என்ன செய்வான், அங்கு பணம் கொடுத்து எடுப்பதல்ல, அங்கு ஒருவருக்கு அடித்ததை அடித்து அடித்து விடு என்று சொல்வதெல்லாம் கிடையாது, அங்கு நன்மையும் தீமையும் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்வானா, அநியாயம் செய்யப்பட்ட மனிதனுக்கு நீதி வழங்க வேண்டும், அநியாயம் செய்தவனுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அங்கே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்வான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், என்ன செய்வான், அவர் செய்த அந்த நோன்பு ஜகாத்து அஜன நன்மை நிறைய இருக்கிறதே, அதுல இவர் செய்த தவறுக்கு ஏற்றவாறு அநியாயத்துக்கு ஏற்றவாறு இவ்வளவு இவ்வளவு நன்மை கொடுக்க வேண்டும் இவருக்கு, எடுத்து எல்லாம் கொடுத்துட்டு நீ போ. அவர் என்ன செய்வார், சில நேரம் இந்த நன்மையால் சொர்க்கம் போகலாம், இந்த நன்மையால ஏற்கனவே சொர்க்கத்துக்கு அவர் தகுதி இல்லாமல் இருக்கலாம், அவருடைய நன்மை தட்டு கதிவதற்கு இந்த நன்மைகள் வந்து என்ன செய்யும், அவரை யாருடைய நன்மை தட்டு கதைக்கிறதோ அவர் சுவர்க்கவாதி என்றெல்லாம் சொல்லலாம் இல்லையா, அந்த நிலைக்கு தள்ளப்படலாம். முடிஞ்சா அவரால் விஷயம் அடுத்த ஆள் வருவார், சத்தமணி ஹாதா, யாருலா என்ன அநியாயமாக திட்டினார், என்ன அநியாயமாக ஏசினார், யாருலா நான் ஒன்றுமே செய்யலை, உண்மையான வழக்கு அது, உண்மையான குற்றச்சாட்டு, பொய் சொல்லவில்லை அவரு, இவருக்கு மறக்க முடியாது, இந்தா எடுத்துட்டு போ. லரபனி ஹாதா சதமணிஹாதா அகதமாலிஹாதா, யா அல்லாஹ் என்னுடைய பணத்தை அபகரித்திருந்தான், என்னுடைய பணத்தை எடுத்து விட்டு தரவில்லை, என்னுடைய பூமிகளை என்னுடைய நிலத்தை அபகரித்திருந்தான், என்னால் எடுக்க முடியவில்லை, உண்மையான வழக்கு, பொய் சொல்லல அவரு, வெறும் மறக்க மாட்டார், எடுத்துட்டு போ. இப்படியாக நன்மைகள் குறைந்து கொண்டே போகும், வழக்காளிகள் தங்களுடைய வழக்கை தொடருவார்கள், நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹு தஆலா நன்மை முடிந்து விட்டது, தொழுகையுடைய நன்மை முடிந்து விட்டது, ஜக்காத்துடைய நன்மை முடிந்து விட்டது, நோன்புடைய நன்மை முடிந்து விட்டது, ஹஜ்ஜுடைய நன்மை முடிந்து விட்டது. அல்லாஹ் அக்பர், வழக்கு முடியல, இன்னும் எதிராளிகள் நிற்கிறாங்க, யாரா எனக்கு இப்படி பண்ணாரு, உண்மையான வழக்கு, என்ன செய்யறது, இப்ப நன்மை முடிஞ்சிட்டு என்ன செய்யற சொல்லுங்க, ஹதீஸ்ல எப்படி வருது, ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்வான், இந்த அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே, செய்த அநியாயத்துக்கு நன்மையை தூக்கி இந்த
உண்டை பட்டையில் போட்டுக்க. இப்ப இவருடைய இந்த நன்மை தீமை குறைஞ்சதுனால என்ன ஆயிரும்? நன்மை கதிக்கலாம். இப்ப இவர் எங்க என்ன செய்யப்படுகிறார்? சில நேரம் இதனால் சொர்க்கம் போகலாம். அவர் இப்ப இந்த மனிதன் என்ன செய்வான்? தீமைகளை சுமந்து கொண்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் வீசப்படும். இவன் தான் உண்மையான ஓட்டாண்டி, உண்மையான முஃப்லிசு, பங்கரோட்டுக்காரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. என் அருமை சகோதரர்களே, நாம் யாருக்கும் அநியாயம் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. நீங்க நினைக்கல நான் முதலாளியும் கிடையாது, நான் கவியனும் கிடையாது. நீங்க உங்க வீட்டுக்கு முதலாளி, உங்க வீட்டுக்கு நீங்க முதலாளி. சில நேரம் நம்முடைய மனைவிக்கு நாம் அநியாயம் செய்திருக்கலாம். அப்படி நிறைய இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல பல கேள்விகள் வருகிறது. என்னுடைய கணவர் இப்படி செய்கிறார், என்னுடைய கணவருடைய என்னுடைய மாமியார் இப்படி செய்கிறார், என்னுடைய நாத்தனார் இப்படி செய்கிறார், என்னுடைய அண்ணனுடைய என்னுடைய கணவனுடைய கூட்டத்தார்கள் இப்படி செய்கிறாங்க, என் கணவர் அதை பார்க்கிறாரில்ல. அன்புள்ளவர்களே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய குற்றம் இருக்கிறதே, அதை சரியாக நீங்கள் ஹக்கு நீதமாக செய்யவில்லை என்றால் நாளை மறுமையிலே மனைவி வருவாள். மனைவியாக இருக்கக்கூடிய நீங்கள் கணவன்மாருக்கு செய்யவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்திருக்கலாம். அவர் வருவார், பிள்ளைகள் வருவார்கள், உங்களுடைய தொழிலாளிகள் வருவார்கள், அண்டை வீட்டார் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், உங்களுடைய மாணவர் வருவார்கள். நீங்கள் ஆசிரியராக இருந்தால் அநியாயம் என்பது வரும் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்வதல்ல, அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள். இதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். நிறுத்திக் கொண்டால் நீங்கள் மரண சிந்தனையோடு வாழுகின்ற அர்த்தம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கையில் இப்போது வைத்திருக்கக்கூடிய இந்த ஜவ்வால் கை அடக்க தொலைபேசி இருக்கிறது, இதிலே நிறைய ஃபித்னாக்கள் வந்துவிட்டது. நிறைய ஃபித்னாக்கள் வந்துவிட்டது. நீங்கள் ஒரு பயானை தேடுவதற்கு ரிசர்ச் பண்ண தான் போயிருப்பீங்க. ஆனா நீங்க கேட்க போன பயானுக்கு முன்னால் இன்னொரு முசீபத்தை வந்திருக்கும். இங்க பயானை பார்க்க போனவர் பயானை விட்டுட்டு எங்க போயிருப்பாரு? எங்கேயே நுழைந்திருப்பார். பயானை எல்லாம் மறந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இங்கே இல்லையா மரண சிந்தனை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்க நிரூபிக்கணும். வாங்க அந்த கை அல்ல எனக்கும் உங்களுக்கும் தோஃபி செய்யட்டும். எங்களுடைய விரல் அந்த பட்டனை நசிக்க கூடாது. மரண சிந்தனை இருக்குதா, இதை நிரூபிக்கணும். இப்ப மலக்கல் மௌத்து வரலாம், பார்த்து கொண்டிருக்கும் போது மலக்கல் மௌத்து வரலாம், தௌபாவுக்கு முன்னால மலக்கல் மௌத்து வந்துடலாம். இதுதான் மரண சிந்தனை என்பது சகோதரர்களே. இன்றைக்கு வட்டி, விபச்சாரம், கொலை, கொள்ளை, லஞ்சம், தவறான காட்சிகளை பார்ப்பது, தவறான செய்திகளை கேட்பது, தவறான செய்திகளை படிப்பது, தவறான செய்திகளை எழுதுவது நடந்து கொண்டிருக்கா இல்லையா? மரண சிந்தனை உள்ளவர்கள் இப்படி செய்வார்களா? ஆக அன்புள்ள சகோதரர்களே, மரண சிந்தனை, மரண சிந்தனை என்ற அந்த பயான்களுக்கெல்லாம் நீங்க எப்படியே விளக்கம் விளங்கிக் கொள்ளணும். மரணம் வருகின்றது என்று நான் நம்பியிருக்கிறேன் என்று அல்ல, அதனுடைய அர்த்தம் அந்த மரணத்துக்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கைக்கு இப்ப நான் தயாரோடு வாழுகிறேனா என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதுதான் மரண சிந்தனையோடு வாழுங்கள் அர்த்தம். ஆகவே நான் என்னுடைய பயானுடைய முடிவுக்கு வருகிறேன். மரண சிந்தனையோடு வாழுகின்றோம் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் அல்லாஹுடைய கட்டளைகள், அதே போன்று அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கட்டளைகளுக்கு நாம் முடிந்த அளவுக்கு நாம் கட்டுப்படுவது, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தடுத்தவைகளை முற்றாக வாழ்க்கையிலே தடுத்து கொள்வது, அது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவோடு சம்பந்தப்பட்ட அந்த பாவமாக இருந்தாலும் சரி, அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நிறைய குடற்படிகள் இருக்கிறது. மௌத்து நம்புறவர்கள் இப்படி செய்ய மாட்டாங்க. நான் சொன்ன அந்த ஹதீஸில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அரசுடைய நிழல் கொடுக்குற அந்த ஏழு பேரில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? அழகும் நல்ல வம்சத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒருவனை, ஒரு ஆணை தவறுக்கு அழைக்கிற ஆள். அந்த மனிதன் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று அந்த தவறை விட்டும் தவித்து கொண்டவனுக்கும் அல்லாஹு தாலா அரசுடைய நிழலை கொடுக்கிறான். என்ன அர்த்தம்? நம்ம பாணியில் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, உண்மையில் நல்ல சந்தர்ப்பம்தான் தன்னுடைய ஈமானை பரிசோதனை செய்வதற்கு. உண்மையில் நல்ல சந்தர்ப்பம்தான் சுவர்க்கத்துக்கு எனக்கு ஒரு இடத்தை பிடிப்பதற்கு. உண்மையில் நல்ல சந்தர்ப்பம்தான் அரசுக்கு கீழ் போகக்கூடிய கூட்டத்தில் என்னை ஆகிக்கொள்வதற்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் அடையும் போது என்ன நினைக்கணும்? பார்த்து மகிழ்ந்து ருசித்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கூடாது ஒரு மூமின்.
மரண சிந்தனை உள்ளவர். எப்படி நினைக்கணும், மரண சிந்தனையை பரிசீலிப்பதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அரசுடைய நிழலில் எனத்துக்கு அமர்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேணும். இப்படித்தான் ஒரு மூமி நினைப்பார். அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யணும், இன்னி அஹாஃபுல்லா, எனக்கு அல்லாட பயமாக இருக்குது, நான் செய்ய மாட்டேன். தனிமையில் இருக்கிறீர்களா, தனிமையில் இருக்கும்போது தான் பயம் வரும். தனிமையில் இருக்கும்போது தான் ஷைத்தான் கூட வருவார். அதையும் இந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான், ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஏழு கூட்டம் சொர்க்கத்துக்கு போக அரசுடைய நெல் அறிக்கக்கூடிய ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் யாரு, ரஜுலுன் ஜக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபதத் ஐனா. தனிமையில் இருக்கக்கள தான் ஷைத்தான் கூட வருவான். யாருமே இல்லை, இருக்கிற ரூம் மட்டும்லாம் போயிட்டாங்க, தனியாக இருக்கிறோம், ரூமை மூடியாச்சு, இல்லாத பாவத்தையெல்லாம் செய்யலாம். அங்கே தான் என்னுடைய ஈமானுடைய வலிமையை காட்ட வேண்டும், அங்கே தான் என்னுடைய மரண சிந்தனையை நான் அங்கே நிரூபித்து காட்ட வேண்டும். ரஜுலுன், ஒரு மனுஷன், ஜக்கரல்லாஹ், அல்லாஹுவை நினைத்து அழுகிறான். எப்போ யாரும் பார்க்குறாங்கன்னு சந்தர்ப்பம் இல்லை, ஹாலியன், யாரும் இல்லை, அவனுடைய கண்களால் கண்ணீர் ஓடுகிறது. இவர் மரண சிந்தனை உள்ளவர். வெளியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, நாளை மறுமையில் சிலருடைய அமல்கள் எப்படி ஆயிரும் தெரியுமா, சுகாமா என்று சொல்லக்கூடிய மலை போன்று, அதாவது பெரிய மலை, அந்த மலை போன்று நன்மைகளை கொண்டு செல்வார்கள். எல்லாம் பஞ்சா பறந்துருமா, எல்லாம் தூசா போயிருமா, யார் தெரியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், அவர் வெளியரங்கத்தில் பெரிய தொழுகையாளி, பெரிய முதவா இருப்பார், தனியே இருந்தால் கைவரிசை காட்டுவார், தனிமையில் இருந்தார்னா ஹராம் செய்ய ஆரம்பித்து விடுவார். சுப்ஹானல்லாஹ், வந்துட்டீங்களா? அப்போ மரண சிந்தனை, மரண சிந்தனை நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மரண சிந்தனை உள்ளவர்களாக வாழ்றீங்களா, இது மரண சிந்தனை. வட்டி தலைவிரித்தாடுகிறது, வட்டிக்கு எவ்வளவு பேர், எங்க மரண சிந்தனை இருக்கிறது, எங்க மரண சிந்தனை, பேங்காரன் பேங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், கம்பெனிக்காரன் கம்பெனில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க, நீங்க எங்களுடைய சகோதரர்கள் ரூம்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வட்டிக்கு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே, குர்ஆன்ல எந்த பாவத்துக்கும் சொல்லப்படாத எச்சரிக்கை. வட்டி கொடுக்குறாங்களா இல்லையா, மரண சிந்தனையா, உங்களுக்கு தொழுகிறாங்க, பள்ளிக்கு வந்து நோன்பு பிடிக்கிறாங்க, ஜகாத்து கொடுக்குறாங்க, வட்டி கொடுக்குற இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறாங்களா இல்லையா, என்ன என்ன மரண சிந்தனை, வரதட்சணை. சுபஹானல்லாஹ், அதை சொல்லி மாள முடியாது, சொல்லி அதுக்கு இல்லை இல்லை. மரண சிந்தனை எங்க இருக்கிறது, பள்ளி வாசலில் நடக்கிறது இந்த அநியாயம் அக்கிரமம், எங்க மரண சிந்தனை இருக்கிறது. நாளை மறுமையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளில், பணம் எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், இதுக்கு என்ன சொல்ல போறீர்கள், வரலட்சணை மூலமாக பணம் சம்பாதிக்கிறான், வட்டி மூலமாக பணம் சம்பாதிக்கிறான், ஏமாத்தி சம்பாதிக்கிறான், லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறான், மது போதைகள் வித்து சம்பாதிக்கிறான், உபச்சாரம் செய்து சம்பாதிக்கிறான், எங்க மரண சிந்தனை. தனிமையில் இருந்தால் இல்லாத, அதாவது ஒரு 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 பெண்ணை பிறந்த நிலையில் எப்படி பார்க்க வேணுமோ அப்படி பார்க்கிறான், எங்க மரண சிந்தனை வந்திருக்கிறது, எங்க மரண சிந்தனை உள்ளவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே மரண சிந்தனை, மரண சிந்தனை என்பது, மரண சிந்தனையோடு வாழுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. உனக்கு முன்னால் வந்துவிட்டால் அதற்கு செவிமடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தடுத்து விட்டால் விட்டுவிடு. இவர்தான் மரண சிந்தனையோடு வாழுகிறார். இப்ப கேளுங்க, உங்களுடைய நஃப்ஸிடத்திலே எனக்கு மரண சிந்தனை இருக்கின்றதா, இல்லை என்றால் அன்புள்ளவர்களே, சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது, என்னை பேசி உங்களை கேட்க வைத்திருக்கிறான், எனக்கும் உங்களுக்கும் இது உபதேசம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் தௌபா செய்து கொள்ளுங்கள், தௌபா செய்து கொள்ளுங்கள், கண்ணீர் வடியுங்கள், உண்மையான தௌபாவை செய்யுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றுவதாக சொல்கிறார். நேரம் முடிந்து விட்டது, தொழுகைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இந்த மரண சிந்தனையோடு வாழுங்கள். இதில் ஏதாவது குறைபாடு உள்ளவர்களாக இந்த அரங்கத்துக்குள் வந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுவதற்கு முன்னாலேயே ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், என்னை உண்மையான மரண சிந்தனை உள்ளவனாக மாற்றப் போகிறேன், கட்டளைகள் விஷயத்திலும் தடைகள் விஷயத்திலும் நான் மரண சிந்தனையோடு வாழப்போகிறேன், அப்படிப்பட்டவனாக அல்ல என்னையும் உங்களை மாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டாம். எந்த இன்ஷா அல்லாஹ், வளமையாக சொன்ன இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுடைய மனசிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடன் ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள், இதுக்கு பிறகு என் வாழ்க்கையை மாற்ற போறையா அல்லாஹ், இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன், அப்படியாக இருந்தால் நான் இந்த நண்பரை விட வேண்டும், நான் இந்த வியாபாரத்தை விட வேண்டும், இந்த இடத்துக்கு செல்லக்கூடாது, இந்த பார்வை நடத்தில் இருக்கக்கூடாது, இந்த கேள்வி இருக்கக்கூடாது,
இப்போதே அதற்கு முடிவெடுத்து விடுங்கள். நான் இந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், இதை படிக்க வேண்டும், இதை கேட்க வேண்டும், இந்த பயானுக்கு செல்ல வேண்டும், முடிவெடுங்கள். இதுதான் உண்மையான மரண சிந்தனை. ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதை விட்டுவிட்டு யாரெல்லாம் நேரம் கொடு, இதை விட்டுவிட்டு யாரெல்லாம் பிற்படுத்து, பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த வார்த்தைக்கு செவிமாற்றப்பட மாட்டாது. அந்த வார்த்தைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவர்கள் இல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருப்பொருத்தத்தோட அவனுடைய விருப்பத்தோட உயிர் பிரியும் போது சுவர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்களாக வாழ அல்லாஹ் என்னையும் உங்களை மாய்க்கருள்வானாக. அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபி செய்வானாக. உண்மையான மரண சிந்தனையவர்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபி செய்வானாக. ஆஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.